ஹலோ. ஏய், நான் மீனா பேசுறேன் டி. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? இருக்கேன் டி. ஏன் இப்படி சொல்ற? என்ன சொல்ல, என் லவ் மேட்டர் உனக்கு தெரியும்ல? தெரியும். என்ன பார்ட்டி எஸ்கேப்பா? அதெல்லாம் ஒண்ணுல டி. அப்புறம் வேற என்ன? போன தடவை அவன் போனை செக் பண்ணி ஒரே லேடிஸ் நம்பரா இருக்கு, அதுல இருந்து அவன் மேல கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. உனக்கு சரிப்பட்டு வரலன்னா பிரேக்அப் பண்ணி வேற ஆளை பார்க்க வேண்டியதானே? ஏய், எத்தனை பேரடி மாத்துறது, ஒரே போரா இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. சொல்றேன் டி, அதுக்குதான் போன் பண்ண. உன் காலுக்கு பிசியோதெரபி பண்ணிட்டு இருக்கல? ஆமா, அதுக்கு என்ன? அவனும் பிசியோதெரபிஸ்ட் தான். அவங்க கிட்ட பேசி அவனை உன் வீட்டுக்கு அனுப்புறேன். நீ அவனை மயக்கி அவன் கேரக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏய், நீ என்ன லூசா? நீ அனுப்புறது உன் ஃப்ரெண்ட்னு தெரிஞ்சா அவன் எப்படி தப்பா நடப்பான்? ஏய், அது எனக்கு தெரியாதா? நான் அனுப்புறேன்னா அது நான் இல்ல, ஹாஸ்பிடல் மூலமா அனுப்புறேன். சரி சரி, ஓகே, நீ அனுப்பு, நான் டெஸ்ட் பண்றேன். ஏய், டெஸ்ட் பண்றேன்னு நீ விழுந்துறாதடி. நான் பாத்துக்கறேன் டி. சரிடி, உன் போனுக்காக வெயிட் பண்றேன். ஓகே, பை. ச, எத்தனை நாள் ஆச்சு. வரவ நல்ல ஹாண்ட்ஸமா இருக்கணும், மஜா தான் இன்னைக்கு. ஹாய். ஹாய், உட்காருங்க. தேங்க் யூ. என்ன சாப்பிடுறீங்க, டீ காஃபி? ஆ, இல்ல, அதெல்லாம் வேண்டாம். உங்களை அட்டெண்ட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. சார், ரொம்ப பிஸியோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம இங்கேயே. இல்லை இல்லை, ரூமுக்கு போகலாம். ரூம்க்கா? சரி, வாங்க போகலாம். ம், எங்க பெயின் சொன்னீங்க? எப்படிமா இருக்கு? ஆ, லைட்டா வலிக்குது. சரியான மாங்கவா இருப்பான் போல. இப்போ? ஆ, பரவாயில்ல. ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பண்ணால் சரியாயிடும். பேக் பெயின்னு சொன்னீங்களம்மா, கொஞ்சம் திரும்பி பண்ணுங்க. இப்போ எப்படிமா இருக்கு? பரவாயில்ல டாக்டர், கொஞ்சம் இதாக தான் இருக்கு. இங்கே கொஞ்சம் இடுப்பும் பாருங்க. உனக்கு உடம்புல வலி இல்ல, மனசுல? என்ன சொல்றீங்க? எனக்கும் புரியல. என்ன புரியாத மாதிரி நடிக்கிறீங்க? வாட்? இதோ பாருங்க மது, நீங்க என்ன தப்பு பண்ண தோன்றீங்க. நான் தினமும் நிறைய பேருக்கு பிசியோதெரபி பண்றேன். அவங்க கூட எல்லாம் நான் படுக்கணும்னு ஆசைப்பட்டா அது பெரிய பாவம். நான் ஒரு டாக்டர், நீ ஒரு பேஷண்ட், அவ்வளவுதான். இங்க பாருங்க மோகன், நான் வெளிப்படையா பேசுறேன். நீங்க பிசியோதெரபிஸ்ட் இல்ல, நான் பேஷண்ட் இல்ல. இப்ப ம்னு சொல்லுங்க, நம்ம ஜாலியா இருக்கலாம். மிஸ் மது, நான் ஒருத்தி லவ் பண்றேன், நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுக்கு ஆசைப்பட்டு நான் சந்தோஷமா இருந்தா நான் அது அவளுக்கு பண்ற துரோகம், நான் என் தொழிலுக்கு பண்ற துரோகம். நான் எப்பயுமே அதை பண்ண மாட்டேன். குட் பை மோகன்.